ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து ஒசூருக்கு போகும்போது வழியில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி தோட்டம் போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது மஞ்சள் போர்வையை வந்து போர்த்தி விட்டுருந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே இருக்க பூக்கள்லாம் நல்ல செழிப்பாக வளர்கிறதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒசூரில் இருக்க மண் வளமும் அங்கே இருக்க ஒரு கிளைமேட்டும் தான் காரணம். நம்மளாம் சிட்டியில் இருக்கனால இந்த மாதிரி தோட்டத்தெல்லாம் பார்த்தாலே ரொம்பவே ஆசையாக இருக்கும். இறங்கி போய் நின்று அதெல்லாம் தொட்டு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவோம். இந்த ஒசூரில் பரவலாக வந்து இந்த சாமந்தி சாகுபடி பண்ணுறத பார்க்க முடியுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்க ஒரு சாமந்தி தோட்டத்தில் தான் இருக்கோம். பூக்கள்னாலே பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வந்து இது வந்து பூஜைக்கான பூ. ஒசூரில் இருக்க எங்கள் நண்பர் வந்து இந்த தோட்டத்து உரிமையாளர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. வாங்க இப்போ இந்த சாமந்தி தோட்டத்தை உங்களுக்கு நல்லா சுற்றி காட்டுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். இப்போ எல்லாரும் பூ பறிச்சிட்ருக்காங்க. இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை வளப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தொழு உரம், அதாவது மாட்டு சாணம் போட்டு நல்லா வந்து உழுது விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாற்று நடுவாங்களாம். எல்லா தோட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வந்து அமைச்சிருக்காங்க. தோட்டத்து உரிமையாளர்கிட்டயே சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் வந்து பிரபு. இந்த பூ சாகுபடி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து 3 மந்த் கிராப்பு. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இது அந்த நார் வந்து வாங்கிட்டு வந்து ராய்கோட்டை இருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் நடுறது நாற்று. ஓகே, 30 டேஸ்க்கு ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அப்புறம் 40-45 டேஸ்க்கு ஸ்மால் ஸ்மாலாக ஒரு பூ வரும். அப்புறம் 3 மந்த்து நெக்ஸ்ட் வந்து நல்லா வந்து வளர்ந்துடும். ஓகே, 3 மாசத்துலேயும் உங்களுக்கு சாகுபடி ஆரம்பிச்சிடும் வந்துடும். ஓகே, 1 கிலோக்கு என்ன ரேட்ல இருந்து போகும் உங்களுக்கு? சாதா நாள்ல மேக்ஸிமம் நார்மலா வந்து 30-50. ஓகே, இந்த சீசன்லலாம் வந்து பூஜை டைம்ல இந்த சீசன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்கும்ல, அப்போ வந்து 100-200 போகும். ஓ, செடி வச்சு எவ்வளவு நாள் ஆகுது உங்களுக்கு? ஒரு 3 मंथ செடி வருக்கு. ஓகே, 3 मंथ ஆயிடுச்சுனா பூ வரும். ப்ராப்பரா வந்துரும், இந்த ஸ்டேஜ்க்கு வந்துரும் பூ. பூ வந்துச்சுனா ஒரு 1 मंथ இருக்கும். என்ன மாதிரி பூச்சி ஆகுதா இது வச்சு? சாமந்தி செடியோட 6-8 மாசம் சொல்றாங்க. இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு விதமான களிமண். இந்த செடி பார்த்தீங்கன்னா நாற்று வந்து மேட்டு பாத்தி போட்டு தான் நடுவாங்க. ஏன்னா தண்ணி வந்து இதில் நின்றுச்சுன்னா வேர் வந்து அழுகிடும். இந்த செடி வச்சு ஒரு 2.5 மாசத்துலேருந்து 3 மாசத்துக்குள்ளேயே பூ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. நல்லாவே வளருமா, நல்லாவே ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஆயுத பூத்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு ஒரு 200-300 வரைக்கும் ரேட் போகுமா. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒசூர் கிளைமேட்டுக்கு நிறைய தேவையில்லை. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்போதான் வந்து தண்ணி விடுவாங்களாம். கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது. இங்கே இவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்புறம் மஞ்சள் மட்டும்தான். இந்த சாமந்தியை பார்த்தீங்கன்னா செவ்வந்தின்னு கூட சொல்கிறாங்க, இல்லை குச்சி சாமந்தின்னு கூட சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுற சாமந்தி. இப்போ சாமந்திக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை பூச்சிக்கொல்லி மருந்து வந்து இவங்க ஸ்ப்ரே பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே சாகுபடி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு செடி பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்குது, நிறைய பூக்கள் இருக்குது. நாங்கள் சாமந்தி தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடையை பார்த்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் நின்று வெடிக்க பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து
அப்போதான் வந்து தூண்டியில் போட்டு அழகாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. அதையுமே நான் ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தேன். அவர் மீன் பிடிச்சி கொண்டு வந்து வலையை போட்டுட்டு இருந்தாரு. நானும் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது அவருக்கு கேட்ச் கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரே ஒரு மீன் மட்டும் நான் பார்த்தேன். இது வந்து எனக்கு ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இடத்துலேருந்து கிளம்புறதுக்கே எனக்கு வந்து மனசு வரல, ஆனால் கிளம்பி தான் ஆகணும். இந்த சாமந்திப்பூ தோட்டத்தை சுற்றி பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா பாரதி பாலாஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.